வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது எம்எஸ் வெப்சைட்டில் நம்ம செகண்ட் டேர்முக்கூட மார்க் என்டர் பண்ண ஆப்ஷன் வந்திருக்கு. அது எப்படி டைப் பண்ண சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ கொரோனா இருக்கிறதுனால வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, கொரோனாவோட அவேர்னஸ் போஸ்டர்ஸுங்க வந்து நிறைய டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. எப்படி கை கழுவணும், எப்படி நம்ம வந்து சுகாதாரமாக இருக்கணும், எப்படி வந்து நம்ம சமூக விலகல் கடைபிடிக்கணும், அதை பற்றிய போஸ்டர் இங்கே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம அதை தவிர கோத்ரூ பண்ணிட்டு கூட அதை பற்றி கூட நம்ம என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. டீச்சர் அசிஸ்டன்ட் லாகின் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஸ்டூடெண்ட்ல ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல நம்மளுடைய என்ன டேம் ஓகேங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் டேம் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க டைப் பண்ண டேட்டா இங்க ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது. ஆல் செக்ஷன் என்ன சப்ஜெக்ட் இங்கிலீஷ் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி அடிச்ச டேட்டா அங்க என்னவா இருக்கு, டிஸ்பிளே ஆகியிருக்கு, ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ இன்கேஸ் நீங்க டேர்ம் டூ அடிச்சுக்கிறீங்க, டேர்ம் டூ கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. இங்க உங்களுக்கு இந்த மாதிரி நேம் லிஸ்ட் வந்துடும். இந்த நேம் லிஸ்ட்ல ஜஸ்ட் பையனை கிளிக் பண்ணுங்க, இல்லைங்க மேலே கிளிக் பண்ணுங்க, எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ரீசன் கேட்கும் ஓகேங்களா. இந்த குழந்தை நீங்க அடிக்க போறதில்ல, இந்த குழந்தைக்கு டேட்டா அடிக்க போறதில்லனா என்ன ரீசனால அடிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது அந்த குழந்தை இப்பதான் சார் வேற ஸ்கூல்ல இருந்து அட்மிஷன் ஆயிருக்கா, நியூ அட்மிஷனு, அதனால பறிச்சு அங்க எழுதிருப்பான் சார் இங்க இருக்காது டேட்டா அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம், நியூ அட்மிஷன் கொடுத்துடலாம். இல்ல அந்த குழந்தை டிராப் அவுட் சார் எக்ஸாமுக்கே வரல அப்படின்னு என்ன பண்ணிடலாம், டிராப் அவுட்னு கொடுத்துடலாம். இல்ல அந்த குழந்தை மாற்றுத்திறனாளி, இப்ப ஹோம் பேஸ்டு சார், குழந்தை நடக்க முடியாதனால வீட்டுல இருக்கிறதுனால என்ன பண்ணல, பரிசு எழுத முடியாது, ரொம்ப சிவியரா இருக்கிறதுனால பரிசு எழுதல. அந்த மாதிரியான இஷ்யூனா நீங்க ஐயா மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி கொடுத்துடலாம். உங்களுக்கு மூணு ரீசன்ல என்ன ரீசன் வேணா கொடுக்கலாம். அந்த குழந்தை எழுதாத பட்சத்தில் எழுதுறதுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம கொடுத்துடணும் ஓகேங்களா. இப்ப சிடபிள்யூஎஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மத்த குழந்தைங்க என்ன பண்ணிருந்தீங்க, இந்த இடத்த டிக்கே எடுத்து விட்டுணும். அந்த டிக் பண்ணிட்டீங்கன்னா இவங்க கிரீன்ல வரும். ரெட்ல வந்து என்ன அர்த்தம்னா குழந்தைங்க பரிசு எழுதலன்னு அர்த்தம், கிரீன்ல வந்ததுன்னா குழந்தைங்க பரிசு எழுதுனாங்கன்னு அர்த்தம். இது ரெண்டே ஆப்ஷன் தான் ஓகேங்களா. பையன் வரலன்னா ரெட்ல இருக்கும், பையன் ப்ரெசென்ட் ஆனாங்கன்னா கிரீன்ல இருக்கும். இந்த ரெட்ல ஆன பிள்ளைங்களையும் நீங்க கர்சர் வச்சு என்ன ஆகாது, உங்களுக்கு டைப் பண்ண ஆப்ஷனே வராது. பட் கிரீன்ல இங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் அடிக்க இங்க ஆப்ஷன் வரும், இங்க ஆப்ஷனே வராது ஓகேங்களா. இதான் அதனுடைய பிளஸ். இப்ப அது மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. நீங்க டைப் பண்ண ஆரம்பிக்கும் முன்னாடி இங்க டிக் இருக்கான்னு செக் பண்ணி ஓகேங்களா. அங்க டிக் இருந்தா தான் நீங்க என்ன பண்ணவே முடியும், டைப் பண்ணவே முடியும். இல்லைன்னா உங்க ஆப்ஷன் இங்க என்னவே இருக்காது, டைப் பண்ணவே காமிக்காது. இப்ப நான் டிக் பண்ணல அந்த குழந்தைக்கு என்னவே ஆகாது, எனேபிளே ஆகாது ஓகேங்களா. அங்க டிக் பண்ணிருக்கணும், இது கிரீன் கலர், அந்த குழந்தையோட பேர் வந்து கிரீன் கலர் இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ணவே முடியும், டைப் பண்ணவே முடியும். இப்ப நான் டைப் பண்றேன் 5 6 7 8 ஓகேங்களா. இப்ப மேக்சிமம் மார்க் அதுவே என்ன பண்ணிடுச்சு, ஆட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஃபார்முலா அது மாதிரி செட் பண்ணிருக்காங்க. மறுபடியும் இங்க 5 6 7 8 கொடுக்குறேன். ஸோ இங்க 15 மேக்சிமம் மார்க்கு, இங்க மறுபடியும் 15 மார்க் மேக்சிமம் மார்க், 30 என்ன பண்ணிச்சு, எஃப்ஏஏ எஃப்ஏபி அதுவே ஆட்டோமேட்டிக் பண்ணிச்சு. நம்ம சப்மிட் அசஸ்மெண்ட் கொடுத்துட்டு இங்க சப்மிட் பண்ணிடணும். ஒரு ஒரு குழந்தைக்கும் என்ன பண்ணணும், ஒரு ஒரு கிளாஸுக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் வாரி என்ன பண்ணணும், இதே மாதிரி நம்ம டைப் பண்ணணும். டேட்டா டைப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து டைப் பண்ணுங்க. சம்திங் போன தடவை நமக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம், இப்போ டேட்டா கரெக்டா இல்லை, எடிட் ஆப்ஷன் வருமானு கேட்டிருந்தோம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இந்த தடவை டைப் பண்ணும்போது எடிட் ஆப்ஷன் வருமானன்னு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எக்ஸாக்டா கரெக்டா பொறுமையா டைப் பண்ணுவோம்.